இவ்விழாவிற்கு வருகை வந்திருக்கும் நமது கல்லூரியின் மூத்த பேராசிரியர் ஆங்கில விரிவையாளர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் கூற அன்போடு அழைக்கிறோம். காந்தியடிகளின் 150வது விழாவை சிறப்பிக்கிற வகையில் மேடையில் அமர்ந்திருக்கும் துணை முதல்வர் அவர்களே, ஆராய்ச்சித்துறையின் தலைவர் அவர்களே, உடற்கல்வி இயக்குநர் அவர்களே, கலை போட்டிகளை ஒருங்கிணைக்கும் பணியில் இருக்கும் தமிழையா அவர்களே, பேராசிரியர் அவர்களே, எனது மகிழ்ச்சிக்கு சொந்தமான மாணவ செல்வங்களே, வாழ்க்கை என்பது போராட்டம், ஆயுதங்களின்றி போராடவே முடியாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆயுதம் தேவைப்படுகிறது. ஆயுதம் என்பது எதிரியை வீழ்த்துவதற்கான ஒரு கருவி இல்லை, மாறாக நாம் வெற்றி பெறுவதற்குரிய ஒரு ஆயுதம். ஆயுதம் என்பது மற்றவர்களை கொள்வதற்கான ஆயுதமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. நம்முடைய நோக்கம், நம்முடைய கோரிக்கை, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதற்கு காரணமாக இருந்தாலே அதுவும் ஆயுதம்தான். ஆயுதம் எடுப்பவன் ஆயுதத்தால் மடிவான், வாழெடுப்பவன் வாழால் மடிவான் என்பது நான் நம்பும் இயேசு கிறிஸ்துவின் வாக்கு. ஒரு நாட்டையே ஒரு போராடித்தான் வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஆயுதம் தேவைப்பட்டது. ஆனால் அந்த ஆயுதம் என்பது யாரையும் கொல்வதாக இருக்கக்கூடாது. ஆனால் அந்த ஆயுதம் எனக்கு வெற்றியை தேடித்தர வேண்டும். ஆயுதம் தேடிய போது கிடைத்ததுதான் இன்று நாம் கொண்டாடும் அண்ணல் காந்தியடிகளாரின் ஆயுதம், அகிம்சை. இன்று உலகம் அவரை போற்றுகிறது என்றால் கத்தியின்றி இரத்தமின்றி ஒரு ஆயுதத்தை எடுத்து ஒரு நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய வல்ல அரசினுடைய கொடுமைகளை, கொலைகளை, ஆதிக்கத்தை வென்றெடுத்தார். ஒருவேளை உங்களைப் போல எங்களைப் போல ஒரு சாதாரண மனிதனைப் போல அவரும் வாளை எடுத்திருந்தால், துப்பாக்கி ஏந்திருந்தால் அவரை மகான் என்று யாரும் அழைத்திருக்க மாட்டார்கள். அவருக்காக இன்று இவ்வளவு மிகப்பெரிய விழாவையும் நாடு முழுவதும் எடுத்திருக்க மாட்டார்கள். இன்றைய நாளில் அவரின் நினைவாக 150வது ஆண்டு நினைவு கூறும் வகையில் கொண்டாடப்படும் இந்த வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் உங்களுக்கும் சமூகத்திற்கும் இடையேயான பிரச்சனையாக இருக்கலாம், உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் இடையே உள்ள பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது உங்களுக்குள்ளே இருக்கின்ற பிரச்சனையாக இருக்கலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சோக பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தண்டவாளத்தில் கழுத்தை வைத்து படுக்க வேண்டிய பிரச்சனையாக இருந்தாலும் கூட ஆயுதத்தை எடுக்க வேண்டாம், அகிம்சையை எடுக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு செய்தியை சொல்லி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.